சோசியலிசம் மையம் என்கிற பொழுது நமக்கு தெரியும் சோசியலிசம் என்பது என்ன. சோசியலிசம் என்பது வரலாற்று ரீதியிலே எப்படி உருவாகிறது என்பதை பற்றி எல்லாம் தெரியும். சோசியலிசம் என்பது மனிதகுல வரலாற்று தொடக்க காலத்திலிருந்து வர்க்கமற்ற ஒரு சமுதாயத்தை வந்து மீண்டும் மீண்டும் வர்க்க சமுதாயங்கள் மாறி வர்க்கமற்ற ஒரு சமுதாயத்தை உலக பூராவிலும் அமைப்பதற்காக உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்ற உலகத்தோ உலக தழுவிய தத்துவம் சோசியலிசம், மனித சமுதாயத்தின் தத்துவம் சோசியலிசம் என்பதை நாம் அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாடு மொழி இனம் எல்லைகள் எல்லாம் கிடையாது. மனித உலகத்திலேயே ஒரு சமுதாயம் உயர்த்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு உலகளாவிய அது மட்டுமல்ல சோசியலிச தத்துவம் என்று பல்வேறு தத்துவங்கள் நிலவுகிறது. மார்க்ஸ் காலத்தில் மார்க்ஸுடைய அறிக்கையிலே பார்க்கலாம், முற்றிலும் அறிக்கை தோற்றத்திற்கு பிற்போக்கு தோற்றத்தின் ஜெர்மனி என்று சோசியலிசம் தேர்தல்களுக்கான சோசியலிசம் இங்கே நம்ம நாட்டில் நோயா தோற்றத்தாமே ஆனால் மற்றவர்கள் எல்லாவற்றிலும் வேறுபாடுகள். ஒரு இந்தியாவின் சோசியலிசம் ஒரு சயின்டிபிக் சோசியலிசம். சோசியலிசம் என்பது மனிதர்களுடைய விருப்பங்கள் மனிதர்களுடைய கனவுகள் அல்ல. மனிதர்கள் கனவு காட்ட விருப்பம் தெரிவிக்க ஆனால் அது இந்திய அனைத்து இல்லை. இதை நம்ம அடிப்படையில் முடியாத வரையிலும் நான் சொல்ல அதை கொண்டு வரப்போ இவர் இதை கொண்டு வரப்போ எவரும் கொண்டு வர இயக்கம் எப்படி தாழ்வுடைய தத்துவம் உயிரினங்களுடைய தோற்றம் உயிரற்ற உயிரினங்களுடைய தோற்றம் வந்து அவற்றிலிருந்து மனிதன் என்று உருவாக்குவது ஒரு மனிதன் என்பவன் மற்றவற்றிலிருந்து எவ்வாறு வேறுபட்டிருக்கிறார். மனிதன் என்பவன் ஒரு சமூக சோசியல் பீ அவன் சோசியல் என்பது மனிதன் தனி மனிதன் தனி மனிதன் வாழவே முடியாது. தனி மனிதத்துவம் பேசுவதெல்லாம் மனித உலகத்தை பற்றியே புரியாது. அவன் அவனுடைய வாழ்க்கை சமுதாயத்திற்கு சார்ந்திருக்கு அவன் ஒரு சமுதாய சமுதாயத்திலிருந்து இருக்க மனிதனே ஆகவே அப்படி அதிலிருந்து வரக்கூடிய இந்த அடிப்படையிலே விட்டு நடந்து அவரவர்கள் அவரவர்கள் அடிப்படையிலே அதை பற்றி அப்போ சோசியலிச இந்த கொள்கை மனித குலத்திற்கு போகிறது. ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன உதாரணம் சொன்னார் அவர் அவருக்கு அதிகமாக மொழியில் ஆழமான அங்கே பட்டாதிபதி பட்டாதிபதி தலைமையில் எனக்கு நாடு கிடையாது எல்லைகளே மற்ற இதெல்லாம் போட்டு குழப்பங்கள்னா எனக்கு கிடையாது. அதெல்லாம் சமுதாயத்தை முடியாது அல்ல. அப்ப என்ன பண்றது அங்கிருந்து
Yeah.